எல்லோருக்கும் வணக்கம். இது பிரீமியர் வழங்கும் அறுசுவை நேரம். சுத்த சைவம், கூடுதல் சுவை. இன்றைக்கி உங்களுக்கு நவராத்திரி ஸ்பெஷல். சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜைக்காக எல்லோரும் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கிற நேரம் இப்போது. இதில் வந்து உங்களுக்கு வந்து நவராத்திரி அப்படிங்கிறப்ப நம்ம இந்துக்களுடைய மிக முக்கியமான ஒரு பண்டிகை. நம்ம தெற்கில் வந்து எப்படி துர்கா லக்ஷ்மி சரஸ்வதிக்கு சம முக்கியத்துவம் கொடுத்து பண்டிகை கொண்டாடுறோமோ, வடக்கில் இதை பார்த்திங்கன்னா வந்து ராமர் வந்து ராவணனை எதிர்த்து போராட போகிறதுக்கு முன்னால் துர்கா பூஜை பண்ணிட்டு போகிறதா ஒரு ஐதீகம். அவரை வென்ற பிறகு பார்த்திங்கன்னா இந்த 10 நாட்களும் வந்து அந்த அதாவது ஈவிலுக்கு அகேன்ஸ்டாக ஃபைட்டிங், அதுதான் நம்ம ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது. அதில் வந்து கடைசியாக வந்து ராவணனை வதம் பண்ணதுக்கப்புறம் வெற்றியை கொண்டாடுறது. அந்த வெற்றியை கொண்டாடும் விதமாக இந்த நவராத்திரி பண்டிகை வந்து வடக்கில் வந்து கொண்டாடுவாங்க. நம்ம சவுத்தில் கொஞ்சம் வித்தியாசமாக கொண்டாடுறோம். எதுவாக இருந்தாலும் சரிங்க, ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து அதாவது தீய சக்திகளை அழிப்பதற்கு நல்ல சக்தியின் உதவியை கேட்டு அதன் மூலமாக பண்ணுறது தான் ஒரு முக்கியமாக ஒரு காரணமாக இருக்குது. இன்றைக்கி நவராத்திரி ஸ்பெஷலில் நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறது ரெண்டு டிஷ்ஷுங்க. முதல்ல பண்ணி காமிக்க போகிறது வந்து பொரி உருண்டை. ரொம்ப சிம்பிளாக பண்ணலாம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா கடைங்களில் தான் இப்போலாம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க, வீட்டில் செய்கிறதே மறந்துட்டாங்க. ரொம்ப ரொம்ப சுலபமாக பண்ணலாம். இதுக்கு சிக்கின்னு சொல்லலாம், பர்ஃப்யூம் மாதிரியும் போடலாம், இல்லைனா வந்து நீங்கள் உருண்டையாகவும் பிடிக்கலாம். பொரி உருண்டை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்கிற கவனமாக பாருங்கள். பொரி உருண்டை செய்வதற்கு அரிசி பொரி 5 கப் அளவு கோபுரமாக அளந்து, 1/2 கப் சர்க்கரை, 1 டேபிள்ஸ்பூன் அளவு நெய். பொரி உருண்டை இது செய்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சுலபங்க. ஆனால் வந்து அந்த பாகுபதம் அதெல்லாம் ரொம்ப முக்கியம். இது பார்க்குறதுக்கு வந்து நம்ம வந்து வெள்ளத்தில் பண்ண மாதிரி இருக்கும், ஆனால் இது வந்து சர்க்கரை உபயோகப்படுத்தி தான் பண்ணுறது. சர்க்கரையை வந்து கேரமலைஸ் பண்ணணும், அதாவது வந்து பழுப்பு நிறமாக்கணும். நம்ம வந்து அடுப்பில் வச்சு உருக்கிறப்ப அதுக்கு வந்து கொஞ்சம் நெய் போடணும். ஒரு அதாவது 5 கப் அளவு சொன்னேன் இல்லையா, அதுக்கு வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவு போடணும். இப்போ நான் அதில் பாதி அளவு எடுத்துக்கிறேன், அதுக்கு தகுந்த மாதிரி நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த நெய்யில் வந்து கரைஞ்ச உடனே சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்த உடனே கொஞ்சம் தணலை வந்து அப்படியே ஸ்டெடியாக வச்சுட்டு அது வந்து பழுப்பு நிறமாக மாறணும், அதாவது இல்லை ப்ரௌன் கோல்டன் கேரமலாக மாறணும். அந்த அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ இதில் சேர்த்துட்றேன் சர்க்கரையை. எந்த விதமாகவும் தண்ணி சேர்க்கக்கூடாதுங்க. இப்போ வந்து இது அடிக்கடி கலந்து விடக்கூடாது. கொஞ்சமாக அந்த இது இப்படி பிரித்து விட்டுருங்க. அது கோல்ட் கலரில் கேரமல் ஆகிற நேரம் பார்த்து லேசாக அது கலந்து விட்டிங்கன்னா அந்த எல்லாமே முழுவதும் கரையணும். அது வரைக்கும் அந்த ஃப்ளேம் வந்து ஒரு மாதிரி ஸ்டெடியாக வச்சுக்கோங்க. அது கரைய ஆரம்பித்ததும் குறைச்சி வச்சுக்கலாம். இப்போ இது பார்த்துட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சமாக அது முதல்ல வந்து உருக ஆரம்பிக்கும், அதுக்கப்புறமா அந்த ஒரு இடத்துல வந்து கோல்ட் கலர் வர ஆரம்பிக்கும். அது வரைக்கும் வந்து இதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, ரொம்ப சீக்கிரம் வந்துடும். அதே நேரம் வந்து கேரமல் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா ரொம்ப டார்க் ப்ரௌனாக போயிடுச்சுனாக்கா வந்து உங்களுக்கு வந்து கசந்துடும். எப்போதுமே சர்க்கரையினுடைய பாகுபதம் வந்து நம்ம பல விதமாக பார்க்குறோம் இல்லையா, இல்லை தண்ணீர் சேர்க்காமல் செய்கிறப்ப ரொம்ப கவனமாக பார்க்கணும். அந்த கோல்டன் ப்ரௌன் வரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வைக்கணும். அதே நேரம் இதை வந்து நான்ஸ்டிக் வெசலில் பண்ணாதீங்க, ரொம்ப லைட் வெயிட் இருக்கிற வெசலில் பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஒரு அடிகனமாக இருக்கிற நம்ம கல்கத்தா வானிலின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வானிலை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி ஸ்வீட் எல்லாம் பண்ணுறதுக்கு. லேசான மஞ்சள் நிறம் வர ஆரம்பிச்சிருக்கு, அந்த நெய் சூடாகி அதே நேரம் இந்த சர்க்கரையும் அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உருக ஆரம்பிக்கும். அதாவது நெய் உருக ஆரம்பிக்கும், சர்க்கரையும் சேர்ந்து கரைய ஆரம்பிக்கும். அதோட அப்போ வந்து கொஞ்சம் லேசாக ஒரு இடத்துலேருந்து நம்ம தள்ளி விட்டால் அது வந்து கோல்டன் ப்ரௌனாக மாறத்தை பார்க்கலாம். நீங்கள் பாருங்கள் லேசாக நிறம் வர ஆரம்பிச்சிருக்கு. பாருங்கள் இந்த இடத்துல வந்து தேன் கலரில் வர ஆரம்பிச்சிச்சு. கொஞ்சம் இப்போ லேசாக அப்படி கலந்து விடுங்க, ரொம்ப அப்படி கலரி விடக்கூடாதுங்க. அது வந்து உருகிற வரைக்கும் அதுக்குள்ளேயே அந்த பாகுபதம் கரெக்டாக வரும். கொஞ்சம் தணலை வந்து மீடியமாக வச்சுக்கோங்க. இது கோல்ட் கலர் வர ஆரம்பித்ததும் அது அப்படியே ஒரு மிட்டாய் மாதிரி ஒரு பதம்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு பதம் வரும். அதுக்குள்ளேயே நமக்கு வந்து பாகும் வந்துடும். இப்போ பாருங்கள் ஒரு மாதிரி கோல்டன் ப்ரௌன் வர ஆரம்பிச்சிச்சு. அதாவது அந்த சர்க்கரையும் வந்து உருகணும், அதே நேரம் அந்த நிறமும் கரெக்டாக இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி தணலை வந்து அது இது வர ஆரம்பித்ததுக்கப்புறம் கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் அது குறைஞ்சிடுச்சு, கோல்டன் ப்ரௌனாக வந்துருச்சு, சர்க்கரை வந்து அப்படியே உருகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு
இதை போட்டு கலந்தால் போதுமா அந்த. இப்போ பாருங்கள் அது கோல்டன் ப்ரௌன் வந்துடுச்சு, இதில் போட்டுருங்க. எப்போவுமே வந்து பொரிய வந்து நீங்கள் வந்து நல்லா சுத்தம் பண்ணிவிடுங்க. வாங்கினதும் பாருங்கள் இது நல்லா கலந்து விட்டு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறமும் இதில் வந்து கொஞ்சம் சூடு இருக்கும், அதனால் வந்து கொஞ்சம் கவனமாக பண்ணுறது. இது கொஞ்சம் இறக்கி வச்சுட்டு அது நல்லா கலந்து கொடுத்துடலாம். நம்ம கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வர வரத்தான் அதை வந்து நம்மளால் உருண்டை பிடிக்க முடியுங்க. இந்த சூட்லேயே உங்களுக்கு வந்து அந்த கரெக்டாக அந்த பதம் நம்மளுக்கு உருட்டுற அளவுக்கு வந்துடும். அந்த அளவு தான் முக்கியம். 5 கப்பு பொரி எடுத்துக்கிட்டிங்கன்னா 1/2 கப் அளவு சர்க்கரை, 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய். இதுலேயே வந்து உங்களுக்கு அந்த கை பொறுக்கிறதுக்கு அந்த சூட்டுக்கு முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு பர்ஃபி ட்ரை எடுத்துக்கிட்டு அதில் நெய் பூசிட்டு அதுலேயும் போட்டுடலாம். இல்லைன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் கையில் வந்து தண்ணி ஏதாவது எடுத்துக்கோங்க, இல்லைன்னா கொஞ்சமாக நெய்யோ எண்ணெயோ பூசிக்கோங்க. பாருங்கள் ரொம்ப அழுத்தி உருட்டாதீங்க, லேசாக உருட்டணும். இந்த மாதிரி நீங்கள் பூரா உருட்டுறதுக்குள்ளே இது ஒருவேளை கெட்டி ஆயிடுச்சுனாக்கா அடுப்பில் வச்சுனீங்க என்ன, அடுப்பில் மறுபடியும் வச்சிங்கன்னா குறைச்ச தண்ணியில் அது கொஞ்சம் இலகிடும். அப்போ வந்து திரும்ப பண்ணலாம். சும்மா இதை வந்து ஒன்னோட ஒன்று ஹோல்ட் ஆனால் போடுங்க. அதே நேரம் அடுப்பில் இருந்து ஆஃப் பண்ணிட்டு தான் நீங்கள் பொரிய போடணும். இப்போ இது உருட்டுறது எப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி இது பர்ஃபி ட்ரேலையும் போடலாங்க. இப்போ வந்து பர்ஃபி ட்ரேயில் கொஞ்சம் நெய் பூசியிருக்கேன், இதுலேயும் போட்டு காமிக்கிறேன். இப்போ கையில் வந்து கொஞ்சம் அந்த நெய் பூசிக்கிட்டு கொஞ்சம் லேசாக தட்டி விட்டுலாம். அது ரொம்ப ஏதாவது வெயிட்டாக இருக்கிறத போட்டு அனுப்புனீங்கன்னாக்கா வந்து அந்த லைட்னஸ் போயிடும். அந்த பொரி வந்து கொஞ்சம் அப்படி லூஸாக இருக்கணும், அதோட சேர்ந்து இருக்கணும். இப்போ இது பாருங்கள் இந்த மாதிரி வந்து செட் பண்ணிடலாம். கொஞ்சம் 1-2 நிமிஷம் கழித்து இதை கட் பண்ணிங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து அப்படியே ஸ்கொயர் பீசஸ் வந்துடும். அதாவது நீங்கள் உருண்டையாக உருட்டியும் வைக்கலாம், இல்லைன்னா நிறைய குவான்டிட்டி பண்ணுறப்ப நம்மளால் உட்காந்து உருட்டுற முடியல, ஒருத்தரே இருக்கிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பர்ஃபி ட்ரைக்கு நெய் பூசிட்டு அதில் போட்டுருங்க. அதை செட் பண்ணிவிட்டு 1-5 நிமிஷம் கழித்து நல்ல ஒரு கூர்மையான கத்தியில் முன்னால் கொஞ்சம் நெய் பூசிட்டு அதை கட் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. கொஞ்சம் நல்லா ஆடினதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் ஒரு டப்பாவில் போட்டு வச்சிங்கன்னாக்க இது கிட்டத்தட்ட 1 மாதம் வச்சுருந்தாலும் ஒன்றும் ஆகாதுங்க. ஏன்னா இதில் இருக்கிறது வந்து சர்க்கரையும் நெய்யும், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. அதே நேரம் அளவும் குறைவு, சர்க்கரை அளவும் குறைவு, நெய்யும் குறைவாக தான் போடுறோம். அந்த பாகு பதம் தான் ரொம்ப முக்கியம். ரொம்ப டார்க்காக கேரமலைஸ் ஆகக்கூடாது. அது கரெக்டான அளவு பண்ணிங்கன்னாக்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக வரும். நவராத்திரி நேரத்தில் நம்மளுக்கு நிறைய வேலைகள் இருக்கும் இல்லையா, அப்படி இருக்கிறப்ப வந்து ரொம்ப சுலபமாக பண்ணுற ஸ்வீட் இருந்தால் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இன்னும் வர்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கும் அதே நேரம் இது வந்து செய்கிறதுக்கும் சுலபமாக இருக்கணும், அதே நேரம் வந்து எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி ஒரு ஸ்வீட்டை அவங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. இப்போ இது எப்படி பண்ணுறது பொரி உருண்டை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீகேப் பார்க்கலாம். முதல்ல வந்து அடி கனமான வானிலையை அடுப்பில் வச்சு நெய்யை போடுங்க. நெய் கொஞ்சம் உருகினதுக்கப்புறம் நல்லா உருகினதுக்கப்புறம் சர்க்கரையை சேருங்க. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. சர்க்கரை வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க மத்தியில். அது ஒரு ஓரத்துலேருந்து அது கரைய ஆரம்பித்து ஒரு கோல்டன் ப்ரௌன் நிறத்தில் வர ஆரம்பிக்கும். பாகுப்பதம் வந்ததும் ஆஃப் பண்ணிவிட்டு பொரியை சேர்த்துட்டு ரொம்ப கவனமாக சீக்கிரமாக வந்து மிக்ஸ் பண்ணணும். இறக்கிட்டு நீங்கள் உருண்டை வேணால் உருண்டை பிடிச்சிக்கோங்க, இல்லைன்னா பர்ஃபி ட்ரேல நெய் பூசிட்டு பர்ஃபி மாதிரி போட்டுட்டு சூடு ஆரத்துக்குள்ளார கட் பண்ணிடணும்.
பிரீமியர் வழங்கும் அரசியல் நேரத்தில் இப்போ ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு பிரீமியர் வழங்கும் அரசியல் நேரம். இப்போ செய்கிறது நாங்கள் வந்து தெலுங்கில் வந்து பெருகு வடைன்னு சொல்லுவாங்க. இதுக்கு தமிழில் நம்ம வந்து அரிசி மாவு தயிர் வடைன்னு சொல்லலாம். நம்ம ரெகுலர் தயிர் வடை கிடையாது, உளுந்து கிடையாது, ஒன்றும் கிடையாதுங்க. அரிசி மாவு வந்து தயிரை சூடு பண்ணிவிட்டு அரிசி மாவை அதில் கொட்டி கலந்து இறக்கிட்டு அதை வந்து தட்டிட்டு வடை சுடுறது ரொம்ப ரொம்ப சுலபம். இதுக்கு முக்கியமாக வந்து பதப்படுத்தப்பட்ட அரிசி மாவு, அதாவது கழுவி வளர்த்தின அரிசி மாவு தான் முக்கியம். எங்கள் கடைகளில் வந்து கொழுக்கட்டை மாவுன்னு கிடைக்கிது இல்லையா, அது வேணால் வாங்கிக்கலாம். இல்லைனா இடியாப்ப மாவுன்னு கிடைக்கிறது, அது வாங்கிக்கலாம், அதை யூஸ் பண்ணலாம். இல்லைனா பதப்படுத்தப்பட்ட அரிசி மாவுன்னு கிடைக்கிது, அதை வாங்கி யூஸ் பண்ணலாம். வீட்டிலே பண்ணுறதா இருந்தால் அரிசியை வந்து ஊற வச்சு அரை மணி நேரம் ஊற வச்சு வடிச்சுட்டு நிழலில் பரப்பி கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிஷினில் திரித்து கொண்டு வந்துட்டு செழித்து வச்சுக்கோங்க. அந்த மாவை யூஸ் பண்ணிவிட்டு இதை வந்து வடை சுடணும். இப்போது அரிசி மாவு தயிர் வடை செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள்னு சொல்கிறேன் பாருங்கள். கழுவி உலர்த்திய அரிசி மாவு ஒரு அழாக்கு, நன்கு புளித்த தயிர் ஒரு அழாக்கு, பச்சை மிளகாய் விழுது விரும்பும் அளவு, நறுக்கிய கொத்தமல்லி தழை சிறிதளவு, உப்பு தகுந்த அளவு, ஊற வைத்த கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன், எண்ணெய் பொரிக்க தேவையான அளவு. இப்போ நம்ம எந்த அளவுக்கு புரட்டி எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பாத்திரம், ஸ்டீல் பாத்திரமாக இருக்கலாம், இல்லை வாணலியாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. அதை வந்து அடுப்பில் வச்சுட்டு இப்போது நல்ல புளிச்ச தயிரை நேசாக மிக்சியில் போட்டு கடைஞ்சி எடுத்துருக்கேங்க. அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். தண்ணியே சேர்க்கலை. சூடு ஆகிறப்ப ஒரு சில தடவை பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் திரிஞ்ச மாதிரி ஆகும். அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் அரிசி மாவை அதோடைய சேர்த்துறேன். ஜஸ்ட் ஒரே ஒரு டீஸ்பூன் அரிசி மாவு, தகுந்த அளவு உப்பு, கொஞ்சம் மிதமான தண்ணலில் வச்சு இது கொஞ்சம் நல்லா சூடாகணும். லேசாக சூடானால் போருங்க, கொதிக்கணுங்கிற அவசியம் இல்லை. இது தயிர் சூடானதும் மாவை மத்தியில் கொட்டிட்டு நம்ம உடனே ஆஃப் பண்ணிடலாம். அந்த கொஞ்சமாக அந்த அரை டீஸ்பூன் இல்லை ஒரு டீஸ்பூன் மாவு சேர்த்தா இது தயிர் வந்து சூடாக இருப்போம், உங்களுக்கு அது திரி திரியாக வராமல் இருக்கும். இப்போ பாருங்கள், ஓரத்தில் கொஞ்சமாக பபுள்ஸ் மாதிரி வருது பாருங்கள், அந்த ஸ்டேஜில் இப்போ பாருங்கள் இதை ஆஃப் பண்ணிவிட்டேன். இதை மத்தியில் சேர்த்துறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா தயிர் சூடாகணும், அவ்வளோதான். அதில் இந்த மாவை சேர்த்து அடுப்பை உடனே அணைச்சிட்டு இதை புரட்டி கொடுக்கணும். இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்புலேருந்து இறக்கி வச்சுருங்க. இதோட அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் விழுது சேர்த்துக்கோங்க. ஊற வச்ச கடலைப்பருப்பு, கடலைப்பருப்பை வந்து கழுவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுருங்க. அதில் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி தழை பொடியாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சேர்த்துருங்க. கொஞ்சம் லேசாக சூடாறணுங்க, அப்போ தான் வந்து நம்ம உருண்டை தட்டுறதுக்கு பதம் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம கைப்பொறுக்கிற சூடு இருக்கிறப்ப இது மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம தட்டிட்டு சூடான எண்ணெயில் பொறிச்சு எடுக்கணும். இப்போ வந்து மாவை புரட்டி நல்லா கலந்து வச்சாச்சுங்க, அதாவது நம்மளுக்கு வந்து தட்டுற பதத்துக்கு இருக்கணும். இதில் வந்து எண்ணெயை வந்து ஊற்றி சுட வச்சுருக்கேன். இது சூடாகிறதுக்கு இல்லை, நவராத்திரி டயத்தில் நீங்கள் வந்து கொலு வைக்கிறது நிறைய பேருடைய பழக்கமாக இருக்குங்க. அதாவது இது வந்து ஒரு பர்டிகுலர் பிரிவினர் தான் வைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லைங்க, யார் வேணால் வைக்கலாம். ஹிந்துக்களாக இருக்கிறவங்க யார் வேணால் வந்து கொலு வைக்கலாம். இந்த கொலுவை பார்த்திங்கன்னா நம்ம வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். நம்ம புராணங்கள்லேருந்தும் இதிகாசத்துங்களிலிருந்தும் நம்ம வந்து கதைகளை எல்லாம் தேர்ந்தெடுத்து அந்த கொலுவில் வைக்கிறது மூலமாக குழந்தைகளுக்கு வந்து அதை பற்றி நம்ம வந்து சொல்வதற்கு ஒரு சுலபமாக முடியும். அது 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 ஒரு பக்கம். இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்மளுடைய கற்பனை திறன், நம்ம லேடிஸ் வந்து அவங்கவுங்களுடைய கற்பனை திறனை பொறுத்து ஒவ்வொரு தடவையும் விதவிதமாக கொலு அமைக்கிறது. இதில் ஒரு சின்ன ஒரு ரூல் இருக்குது, அது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். முதல்ல வந்து மகாலய அமாவாசை அன்னைக்கு வந்து கலச ஸ்தாபனம், கலசத்தில் வந்து அரிசியை வந்து நிரப்பிட்டு மங்கள பொருட்களை எல்லாம் சேர்த்து மைக்கூடு கண்மை, அதாவது மைக்கூடு இல்லைன்னா கண்மை, அதோட வந்து வளையல்லேருந்து எல்லா மங்கள பொருட்கள் பூராமே அதில் போடுவாங்க. அன்னைக்கு தான் கலச ஸ்தாபனம். அதுக்கு அடுத்த நாள்லேருந்து நவராத்திரி ஆரம்பம்.
ஆனால் அதுக்கு முதல்லையே வந்து கொலு அமைச்சு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருவாங்க இல்லையா. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைங்களுக்கு சொல்கிறது எப்படின்னா, முதல் முதல்ல வந்து உலகம் தோன்றியது எப்படி எதுலேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது முதல்ல வந்து புல் பூண்டு அந்த மாதிரி வந்து கிரவுண்ட் லெவலில் இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வந்து புழு பூச்சிகள் அந்த மாதிரி, நெக்ஸ்ட்டு இது வண்டு அந்த மாதிரி எறும்பு அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கிற மாதிரி கூட வைப்பாங்க. அதுக்கு அடுத்தது வந்து நம்மளுக்கு வந்து பறவைகள் உயிரினங்கள் ஒவ்வொன்றா அது எப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வரும். அதுக்கு அடுத்த மனிதர்கள் அவங்க அடுத்த ஸ்டெப்பில் வைப்பாங்க. பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து செட்டியார் பொம்மை வச்சுருப்பாங்க, இன்னும் பல விதமாக வச்சுருப்பாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து மத குருமார்கள்லேருந்து ரிஷி முனிகள் அந்த மாதிரி இருக்கிறவங்களது இருக்கும். அதுலேயே வந்து கொஞ்சம் தலைவர்கள் அதாவது தேசத்தலைவர்கள் அந்த மாதிரிலாம் வைப்பாங்க. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஸ்டேஜாக இருக்குங்க. கடைசியாக வந்து ராமர் போன்ற அவதாரங்கள் வைப்பாங்க. அதுக்கும் மேலே தான் வந்து துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி ஆதிபராசக்தி அந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் மேல் இதில் வைப்பாங்க. இதில் இது மூலமாக வந்து நம்ம தெரியறது பார்த்திங்கன்னா அந்த உருவானதுலேருந்து எல்லா உயிரினங்களை பற்றியும் அதில் வந்து தெரிஞ்சுக்கொள்ள முடியும். இந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சு கொள்வதற்காகவும் நம்ம ஹிந்துக்களில் வந்து ஒரு முக்கியமான பண்டிகையாக இதை கொண்டாடப்படுகிறது. இதில் ஒரு பெண் வந்து அவளுடைய சமையல் திறமையும் காமிக்கலாம், வர்றவங்களுக்கு வந்து வித விதமாக செஞ்சு அவங்களுக்கு அதை கொடுக்கறது. அதே நேரம் வீட்லேயும் வந்து ஒவ்வொரு நாள் என்னென்ன சமைக்கணும்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ஒரு சித்திரான்னம், ஒரு ஸ்வீட்டு, ஒரு சுண்டல், ஒரு சேவரி இது நம்ம விருப்பம். காலையில் சாயந்தரம் ரெண்டு நேரம் படைக்கிறவங்களும் இருக்காங்க. சாயந்தர நேரத்தில் வந்து வர்றவங்களுக்கு வந்து சுண்டல் மட்டும் கட்டாயமாக கொடுக்கப்பட வேண்டியது. ஏன்னா சுண்டல் வந்து ரொம்ப ஆரோக்கியமான விஷயம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். பிரீமியர் வழங்கும் அரிசி நேரத்தில் ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். இப்போ இது என்ன சூடாயிடுச்சான்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. கொஞ்சமாக போட்டோன்னே அது கொஞ்சம் மேல் எழும்பி வரும். மேல் எழும்பி வந்ததுனாக்க அது வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். இந்த பர்டிகுலர் டிஷ் வந்து கொஞ்சம் எண்ணெய் குடிக்கத்தான் செய்யும், ஆனால் வந்து ரொம்ப ருசியாக இருக்குங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா போடுங்க. ரொம்ப டார்க் ப்ரௌன் கலர் வரணும் அப்படின்னு அவசியம் இல்லைங்க. இதை பாருங்கள், இது தட்டுறது வந்து நம்ம ஒரு தட்டையெல்லாம் இருக்கும் பாருங்கள், அந்த அளவுக்கு தான் திக்னஸ் இருக்கணும். நம்ம உளுந்து வடை மாதிரி போடக்கூடாது. நம்ம எண்ணெயில் கொள்கிற அளவுக்கு மூணோ நாளாக போட்டு பொரிக்கலாம். இப்போ வந்து நம்ம அரிசியினுடைய தன்மைக்கு தகுந்த மாதிரி தாங்க உங்களுக்கு வந்து அந்த குவான்டிட்டி 1:1 மெஷர்மெண்ட் சொன்னால் கூட வந்து ஒவ்வொரு அரிசி கொஞ்சம் குறைவாக பிடிக்கலாம். தயிரில் வந்து கொஞ்சம் தண்ணி இருந்ததுன்னா குறைவாக பிடிக்கலாம். வந்து ரொம்ப ப்ரௌனாக இருக்கக்கூடாதுங்க, கொஞ்சம் லேசாக நிறம் மாறினா போகும். அதே நேரம் வெந்திருக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இது நீங்கள் இது வரைக்கும் செய்யலைன்னா இது உங்கள் வீட்டில் ஒரு ரெகுலர் டிஷ் ஆகிடும். அந்தளவுக்கு வந்து ருசியாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும், அதே நேரம் வந்து மிக ருசியாக இருக்கும். இது பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கலரில் எடுக்கணும், லேசான ப்ரௌன் நிறம். அதிக கரகரப்பாக இருக்கக்கூடாது, வேகாமையும் எடுக்கக்கூடாது. எப்போது நம்ம வந்து இந்த மாதிரி எண்ணெய் குடிக்கிறதெல்லாம் என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் பொறிக்கிற கூடையில் போட்டுட்டு அதை வச்சு எடுத்தோம்னாக்க அந்த எக்ஸ்ட்ரா ஆயில் அது அப்சார்ப் ஆகிடும். அப்போது வந்து நம்மளுக்கு ஒரு கான்ஷியஸ்னஸ் ப்ரிக் பண்ணாமல் இருக்கும், ஓகே நம்ம வந்து எண்ணெய் பதார்த்தம் சாப்பிட்டோம், அதிகமான எண்ணெய் எடுத்துகிட்டு சாப்பிட்றோம் அப்படின்னு. இருந்தாலும் ஆரோக்கியத்துக்குன்னு பார்க்குறப்ப எண்ணெயில் செய்கிறது வந்து அக்கேஷனுக்கு மட்டும்தான், இது ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம பாருங்கள் இந்த மாதிரி ஒரு நேரத்தில் எடுத்துடலாம். இது எல்லாம் பாருங்கள் நல்லா இந்த மாதிரி கலரில் பொறிச்சு எடுத்துடணும். இந்த மாதிரி டிஷ்யூவில் வச்சுட்டு இதை வந்து இப்போ வந்து நம்ம பரிமாறத்துக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. இது சூடாக தான் சாப்பிடணுன்னு அவசியம் கிடையாதுங்க, நல்லா ஆறுனதுக்கப்புறமும் நல்லாயிருக்கும்.
அந்த அரிசி மாவு தயிர் வடை எப்படி பண்ணுதுன்னு இப்போ பார்த்தீங்க இல்லையா. இதை வந்து இப்போ மறுபடியும் சொல்கிறேங்க, ரீகேப் பார்க்கலாம். கடைஞ்ச தயிரை வந்து அளந்து அடுப்பில் வச்சு அதுக்கு தகுந்தளவு உப்பு போட்டுட்டு ஒரே ஒரு டீஸ்பூன் அரிசி மாவு அதில் போட்டு கலந்துட்டு சூடு பண்ணுங்கள். கொஞ்சம் சைடில் பபுள்ஸ் வர்றப்போ ஆஃப் பண்ணிவிட்டு இந்த அரிசி மாவை மத்தியில் கொட்டிட்டு நல்லா கலந்து விடலாம். இறக்கி வச்சதுக்கப்புறம் ஒரு வச்ச கடலைப்பருப்பு, பச்சை மிளகாய் விழுது, அதோட தகுந்த அளவு கொத்தமல்லி தழை, இதெல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கணும். இதை ஒரு மீடியம் சைஸ் பால் மாதிரி பண்ணிக்கிட்டாக்க அந்த தட்டையெல்லாம் தட்டுறோம் இல்லையா, அந்த மாதிரி தட்டிட்டு சூடான எண்ணெயில் பொறிச்சு எடுக்கணும். இப்போது நீங்கள் விரும்பும் சமையலறை சந்தேகங்கள். வசுமதி அப்படிங்கிறவங்க வந்து சென்னையிலேருந்து எழுதியிருக்காங்க. இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, நான் வேர்க்கடலை வாங்கி எப்போ வேக வச்சாலும் அதுக்கு தகுந்த அளவு உப்பு போட்டாலும் அது வடித்ததுக்கப்புறம் அந்த வேர்க்கடலில் உப்பு டேஸ்ட் தெரியல மேடம். அதே உப்பு அதிகமாக போட்டால் கூட வந்து உப்பு அதில் இழுக்க மாட்டேங்குது, இதுக்கு என்ன காரணம் தெரியல, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக எந்த பதில், நீங்கள் வந்து வேர்க்கடலை வந்து நல்லா கழுவிட்டு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு படி அளவு இருந்ததுனாக்க ஒரு டேபிள் ஸ்பூன், 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டால் போகும் அந்த தண்ணியில். அதை வந்து ப்ரெஷர் குக்கரில் 7-8 விசில் வச்சு வேக வச்சுக்கோங்க. ஒரே ஒரு சின்ன விஷயம், நீங்கள் என்ன கவனமாக வச்சுக்கணும்னா, இறக்கி வச்சதுக்கப்புறம் உடனே வந்து மூடி திறக்க ஆரம்பி, அதாவது வெயிட் வச்சு கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரெஷர் குறைஞ்சதுக்கப்புறம் நம்ம வடிகட்டிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணாமல் அரை மணி நேரம் அப்படியே வச்சுருங்க. அரை மணி நேரம் கழித்து மூடியை திறந்துட்டு அதை வந்து வடிகட்டினீங்கன்னா அந்த தண்ணீர் வந்து அது உள்ளே வந்து இழுத்திருக்கும், அந்த உப்பு சுவையோடு அந்த தண்ணீர் வந்து உள்ளே இழுத்திருக்கும். இப்போ நீங்கள் வேர்க்கடலையை உரிக்கிறப்பயே அதுக்குள்ளே வந்து அந்த தண்ணீரும் அந்த உப்பும் அந்த வேர்க்கடலையோடு இருக்கும். அதை நம்ம பிரித்து சாப்பிட்றப்ப அந்த வேர்க்கடலையை சாப்பிட்டு அந்த தண்ணீரையும் உறிஞ்சி அப்படி இழுத்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும். நீங்கள் வந்து இந்த சந்தேகம் உங்களை வந்து போக்கியிருக்கோன்னு நினைக்கிறேன். எப்பவும் அந்த மாதிரி செய்கிறப்ப தான் வந்து எல்லாருமே ரொம்ப விரும்புகிறாங்க அந்த வேர்க்கடலையை சாப்பிட்றதுக்கு. ஒரு சிலர் வந்து ஆவியில் வேக வைப்பாங்க, அப்படி வச்சால் நல்லா இருக்காது. இந்த மாதிரி செய்கிறப்ப அந்த தண்ணீரும் அந்த உப்பும் அதோடு சேர்ந்து இருக்கும், ரொம்ப ருசியாக இருக்கும். என்ன ஜெயாட்டி விநாயகர்களே, உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் பிடிச்சதா? நவராத்திரி ஸ்பெஷல். நீங்கள் வந்து உங்களுடைய சந்தேகங்களையும் எழுதலாம், பாராட்டையும் சேர்த்து எழுதலாங்க. ஒருவேளை உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் பிடிச்சிருந்ததுன்னா, யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த பாராட்டையும் சேர்த்து எழுதுங்க, நாங்களும் சந்தோஷப்படுவோம். உங்களுடைய சந்தேகங்களை எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி அரசுவை நேரம், ஜெயா டிவி, தபால் பெட்டி எண் 3173, சென்னை 632. இமெயில் செய்ய வேண்டிய முகவரி அரசுவை நேரம் @jayanetwork.in. மீண்டும் அடுத்த வாரம் இதே அரசுவை நேரம் நிகழ்ச்சியில் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் எபிசோடோட, அதாவது தீபாவளி வரப்போகுது இல்லையா, அந்த தீபாவளிக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய அதே நேரம் ஆரோக்கியத்துக்கு உகந்த ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். அதுவரை காத்திருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மல்லிகா பத்ரிநாத். வணக்கம்.